எப்போ பார்த்தாலும் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய ரசிகர்களிடம் வாங்கி கட்டுவதே விஜய் ரசிகர்களுக்கு பொழப்பாக போச்சு. சமீபத்தில் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய 171 படத்தோட டைட்டில் டீசர் வெளியிட்டிருந்தாங்க. அந்த படத்துக்கு கூலி அப்படின்னு டைட்டில் வச்சுருக்காங்க. அந்த படத்தோட டீசரும் கூடவே பார்த்திங்கன்னா ஒரு சில புகைப்படங்களும் வெளியிட்டிருந்தாங்க சன் பிக்சர்ஸ் நிறுவனம். அதில் ஒரு புகைப்படத்தில் தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ஒரு சேரில் உட்காந்துருக்கிற மாதிரி ஒரு புகைப்படம் வெளியாச்சு. அந்த புகைப்படத்தை பார்த்துட்டு விஜய் ரசிகர்கள் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது அப்பா வந்து மகனோட சேரில் உட்காந்துருக்காராம், அதே சேரில் வந்து விஜய் வந்து லியோ படத்தில் உட்காந்துருந்தாராம், இப்போ வந்து தலைவர் உட்காந்துருக்காரு அப்படின்ட்டு அதை வந்து மகன் சேரில் அப்பா உட்காந்துருக்காருன்னு போட்டிருக்கானுங்க. ஆக்சுவலாக விஜயே வந்து சமீபத்திய ஒரு ஆடியோ லான்ச்சில் சொல்லியிருந்தார், அப்பா சேரில் வந்து மகன் உட்காந்துருவான், அதில் உட்கார்லாமா, அவனுக்கு தகுதி இருக்கா அப்படின்லாம் அவனுக்கு தெரியாது, அதே மாதிரி அப்பா சட்டையை போட்டுக்குவான் அப்படின்லாம் பேசியிருந்தார். ஆனால் இவனுங்க என்னடான்னா மகன் சேரில் அப்பா உட்காந்துருக்காராம். சரி, அப்படியே பார்த்தாலும் இதே போல் ஒரு சேரில் தான் பேட்டை படத்தில் தலைவர் உட்காந்துருப்பார், அதே போல் தான் லியோ படத்தில் விஜய் உட்காந்துருந்தார். அதுக்கு என்ன செய்கிறது? அப்போ முதல்ல அப்பா சேரில் தானே விஜய் உட்காந்துருக்காரு. இப்போ உள்ள நிறைய 2K கிட்ஸுகளுக்கு இதெல்லாம் தெரிய மாட்டேங்குது. ஒன்றா வரலாறு தெரிஞ்சுக்கிட்டு பேசணும், எல்லா படத்தையும் பார்க்கணும், ஓ அந்த படத்துலேயே இது வந்திருந்தது இல்லைன்னு யோசிக்கணும், அதெல்லாம் யோசிக்காமல் மகன் சேரில் அப்பா உட்காந்துருக்காரு அப்படின்னு சோசியல் மீடியாக்களில் பேசிகிட்ருக்கானுங்க. பள்ளிக்கூடம் போய் 4 விஷயங்களை படிங்கடா அப்படின்னா அதுக்கும் கேட்க மாட்டானுங்க. அல்லது படத்தையாவது ஒழுங்காக பார்த்துட்டு வரலாறு தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்கடா அப்படின்னா அதுக்கும் கேட்க மாட்டானுங்க. இவங்களெல்லாம் வச்சுட்டு விஜய்னா எப்படி தான் கட்சி நடத்தி சிஎம் ஆகி பிரதமராக போகிறாரோ தெரியல.